ஹை காய்ஸ் திரைக்கடல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நேர்கோட வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்டே ராம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட மாஸ்டர் திரைப்படத்தை சன் டிவியில் போட போகிறாங்க ஸோ அதை பற்றி டீடெயிலாக வீடியோக்கு போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவரோட இயக்கத்தில் வெளியான படம் தாங்க மாஸ்டர் இந்த படம் வந்து போன வாரம் தாங்க ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் உலக அளவில் சுமார் இரநூறு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நூறு கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் இருக்குங்க இந்த நிலையில் மாஸ்டர் படம் வந்து பிப்ரவரி டுவெல்த்து வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க ஸோ மாஸ்டர் படத்தை வந்து ஓடிடி தளத்தில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாருங்க ஆனால் அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து லோகேஷ் கனகராஜா விடாமல் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி இரநூறு கோடி தரும் முந்நூறு கோடி தரும் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே இன்னும் சொல்லியிருந்தேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பிப்ரவரி டுவெல் மட்டும் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது தேட்டரில் வராமல் ஓடிடி தளத்தில் வரத்துக்கு தான் அவர் நோ சொல்லியிருக்காரு அவர் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் ஓடிடி வரத்துக்கு நோ சொல்லலைங்க ஸோ அதனால் இந்த படம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் வந்து ஒன் வீக்லேயே வந்து இரநூறு கோடி அடிச்சிருக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓடிடி தளத்துலேயும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி கொடுத்து வாங்குவாங்க ஆகும் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நானூற்றம்பது கோடி வசூல் செஞ்சிருக்குங்க ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கோங்க ஸோ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு அடிச்சு அதுக்கப்புறமா ஓடிடிலேயும் இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றது வந்து மாஸ்டர் படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டீமே நம்புறாங்கங்க ஸோ இதெல்லாம் தாண்டி மாஸ்டர் படத்தோட ரிவ்யூ அதாவது தளபதி ஃபேன்ஸ் வந்து தளபதி படத்தை பற்றி சொல்கிறது வேறங்க ஆனால் மற்ற ரசிகர்கள் மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் எல்லாருமே மாஸ்டர் படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது ஒருமித்த கருத்து தாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போது அதுவும் இல்லாமல் டைமிங் டியூரேஷன் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் பொதுவாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கைதி மாதிரி இல்லாமல் கைதிகளை வச்சு செய்கிற வாத்தி வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ நம்ம இப்போ டாபிக் உள்ளே போயிடலாங்க மாஸ்டர் படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து சன் டிவி தாங்க வாங்கியிருக்காங்க அதனால் வர ஏப்ரல் ஃபோர்டீன்த் அதாவது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மாஸ்டர் படத்தை சன் டிவியில் மாலை ஆறு முப்பது மணிக்கு போட போகிறாங்களாங்க ஸோ இந்த நியூஸை கேட்ட சில பேருக்கு அதாவது தளபதி ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஆனால் ஷாக் எல்லாத்தையும் தாண்டி மாஸ்டர் படத்தோட சக்ஸஸ் தாங்க எல்லாரோட கண்ணுக்கும் தெரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் வந்து மாஸ்டர் படத்தை பார்த்துருக்கீங்க அண்ட் இன்னும் எத்தனை பேர் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ விட வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் அடி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நம்ம கிளம்பி டைம் வந்துருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டு ராம்